அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலஹில்ல வசல துவசல மாலா ரசூல் இல்லை அன்புள்ள சௌரலி சோதரிகளே இன்று நாங்கள் ரமதான் இருவதுக்குரிய துவா ஒன்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அது குரானில் வர்ற அதாவது மூசா அலை அல்லாஹ் அல்லாக்கிட்ட கேட்குறதாக வர்ற துவா தான் அது அந்த துவா என்னென்றால்

இருபத்தி நாலாவது வசனமாக இது வருவது ரப்பி எனது இறைவனே இன்னி லிம அஞ்சல் த மின் ஹைரின் ஃபக்கீர் இறைவனே நீ எனக்கு இறக்கி வைக்கக்கூடிய எந்த ஒரு அருளும் சரிதான் அது ஒவ்வொரு அருள் மீதும் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் நீ எனக்கு இறைக்கி வைக்கக்கூடிய எந்த அருளும் சரிதான் அந்த ஒவ்வொரு அருளின் பாலும் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் என்ற அந்த துவாவாக இருக்குது சோருடைய சோதனையிலே பல போது இந்த இதில் இந்த ரமதானில் நாங்கள் படித்து கொண்டு போகிற துவாக்களில் மோஸ்ட் ஆஃப் த துவாஸை வந்து நான் இப்போ விட்டு நான் ஓதி வர்றது தான் உங்களுக்கும் அதை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இந்த துவாவும் நான் ஒரு இது வந்து ஸ்பெஷலான ஒரு துவா மாதிரி எனக்கு இதை ஓதும்போது ஒரு த்ரில் இருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒன்று ஓதுகிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் எனக்கு எனவே அப்படியான ஒரு விசேடமான துவாவாக இதை நான் கருதுகிறதால அதை நான் உங்களுக்கும் இதை இப்போது அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த பி இந்த பின்னணியை பாருங்கள் இந்த ஹத்வாவில் பின்னணியை மூசாலா இஸ்லாம் வந்து அவங்க இருந்து தப்பி ஓடி வர்றாங்க மதியனுக்கு அதாவது இஜிப்டில் இருந்து தப்பி மதியனுக்கு ஓடி வர்றாங்க இஜிப்ட் வந்து இங்கே ஆஃப்ரிக்காவில் அந்த தொங்கல் இருக்குது மதியன்னுறது அரேபியாவில் இருக்கிற ஒரு ஊர் ஒன்று வர்றாங்க இப்போ தப்பி வரும்போது அவங்க எப்படி வர்றாங்க என்றால் மோ அது வர்ற அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கும்போது அவங்க கழுதை இல்லையோ வந்த மாதிரி விளங்குது இல்லை அவங்க ஓடி வந்தது வெறும் காலோடு அல்லது செருப்பு போட்டிப்பாங்களோ தெரியாது அப்படி ஓட்டமும் நடையுமா வந்த மாதிரி தான் தெரியுது அப்போ அதில் பின்னணி ஏன்னா மதியனுக்கு ஊருக்கு வந்து இறங்குறாங்க அந்த ஊருக்குள்ளே போக பார்க்குறாங்க வரத ம மதியனை அப்போ அங்கே ஊருக்கு கொஞ்சம் முன்னால் ஒரு ஒரு கிணறு ஒன்றுக்கிட்ட வர்றாங்க வஜது அலைகி உம்மத்த மினசிய ஸ்கூன் அப்போ அங்கே அந்த கிணத்துல வந்து இடையர்கள் எல்லாம் வந்து தங்கட ஒரு அதை மேய்ச்சலை மேற்கொண்டுட்டு கடைசி நேரமாக அரைக்கும் மாலை ஆகிக்கும் போல் வீட்டுக்கு போகிறாங்களா வரைக்கும் அப்போ வந்து அவங்க இடையர்கள்லாம் தங்களோட ஆடுகளுக்கு அந்த கிணத்துல தண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க வஜதமிந்து நீர தினி ததுதான் அப்போ அங்கே இன்னும் ரெண்டு பெண்கள் வந்து அவங்களோட ஆடுகளை அந்த ஆடுகள் விரண்டோட பார்க்குது அங்கிட்டு போக பார்க்குது அதுகளை போக விடாமல் தடுத்து வச்சுக்கொண்டு பின்னால் நின்று கொண்டிருக்கிறாங்க அப்போ மூசலை சான் கேட்குறான் காலமாக கற்று புக்குமா நீங்கள் போக இல்லையா நீங்கள் போயிட்டு தண்ணி கொடுக்க இல்லையா உங்களோட விஷயம் என்னாண்டு கோலத்த லஸ்கு ஹத்த யுஸ்து வபுனா ஷேகுன் கபீர் எங்களுக்கு இந்த த கொண்டு போக இல்லாது இந்த ஆடுகள் கொண்டு போய் தண்ணி கொடுக்க இல்லாது இந்த ஆட்கள் ஆண்கள் அல்லது பலசாலிகள் முன்னால் அப்போ பொடிய ஆட்கள் எல்லாம் தண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அதை நாங்கள் பெண்கள் அரிக்கிறதால எங்களுக்கு அதை செஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்குது இதுக்கு எங்கடைய வாப்பாவும் வந்து இதை அந்த வேலையை செய்யலாம் அமைக்குது காரணம் என்டைய பாப்பா அவர் வயசாளி மனுஷன் அவர் வீட்டிலேயாரு அப்போ இவர் பொறுப்பெடுக்கிறார் அக்கா லஹுமா சும்மா தவல்ல இல அப்போ அவர் நான் அதை செஞ்சு தாரேன் நான் இதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அப்போ அந்த ஆட்ட போட்டியாக அவங்களுக்கு உள்ளால் அவரும் போயிட்டு இந்த பெண்கள்ட ஆடுகளை தண்ணி கொடுத்துட்டு அது அந்த வேலையை முடிச்சுட்டு அவர் போய்ட்டு அவர் ஒரு அந்நியர் தானே அப்போ அவர் ஒரு ஒரு இலதில் ஒரு ஒரு மரத்துட நிழலில் போய்ட்டு நின்று கொள்கிறார் நின்று கொண்டு தான் இதை சொல்கிறார் சொக்கால ரொப்பி எனது இறைவனே இன்னி லிம அன்சல் த இலைய மின்ஹயரின் ஃபக்கீர் நீ எனக்கு இறக்கி வைக்கக்கூடிய எந்த நலவும் சரிதான் அந்த ஒவ்வொரு நலவின் பாலும் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் இப்போ இந்த துவாக்கு பின்னால் அவருக்கு நடந்த அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிந்தானே அதாவது அவர் வந்து துரத்தப்படுறார் அல்லது ஓடி வந்தவர் அவருக்கு இடம் ஒன்று இல்லாதவர் அவர்ட வேறொரு ஊருக்கு வந்ததுமே அவர் ஒரு அந்நியர் விடுவார் அப்போ அவர் தங்கோணும் ஒரு இடத்துல அவர் சாப்பிடணும் அடுத்தது பாதுகாப்பு பிரச்சனை ரவுண்டு ஆட்கள் வருவாங்க தேடி அப்போ ஒரு சரியான ஒரு ஒளி ஒரு மறைவிடம் ஒன்று தேவை இப்படி இவ்வோ எவ்வளோ தேவைகள் இருக்கிற தான் மூசாலைஸ் எல்லாம் எப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில் இருக்குது எந்த ஒரு அருளும் பாலும் அவ்வளோ தேவை உள்ளவனாக நான் இயக்கிறேன் என்னன்னு சொல்ல சொல்ல சொல்கிறாங்க அப்போ பின்னால் நடந்த விஷயத்த அவங்களுக்கு தெரியும் அப்போ அவருக்கு அந்த அல்லா அவருக்கு வந்து அந்த ஷுவாய் பலசலா அப்போ அந்த ஷுவாய் பல அவ்ட அவருக்கு இடம் கிடைக்குது அங்கே சாப்பாடு கிடைக்கிது மாத்திரம் இல்லாமல் அவட அவருக்கு ஒரு மனைவி அவட லைஃப் பார்ட்னரே அங்கே தான் கிடைக்கிறது நபியிட மகளில் அவர் கல்யாணம் முடிக்கிறார் மெ அங்கே மாரி பண்ணுறாரு மட்டுமல்ல அவர் அந்த பிரச்சனையிலிருந்து தள்ளி இருக்கணுமோ எட்டு வருஷங்கள் அப்படியே மதியம்லையே இருக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பாகுது அப்போ இதெல்லாம் இந்த பின்னணியில் நடக்குது அப்போ இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றும் அவர் ஒரு நலவு ஒன்று செய்கிறார் அந்த பெண்களுக்கு நல்லா ஒன்று சரி அதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு இல்லை செஞ்சுட்டு அவர் அவருடைய பிரச்சனையை தேவையாக அல்லாக்கிட்டு தான் அவர் சொல்கிறாரு கடைசியில் அந்த விஷயங்கள் நடக்குது அப்போ நான் வந்து இப்போ இவ்வாறு இப்படியான ஒரு நல்ல ஒரு எனக்கு அது ஒரு ஒரு உருக்கமான ஒரு மிச்சம் வருடலான ஒரு ரங் மிச்ச ரங்கல் நிலையில் சொல்லப்படுற ஒரு துவாவாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அரபு பின்னணிகள் தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு அதை அதை அந்த ஓதும் ஓதும்போது அந்த அந்த உணர்வு வரும் இருந்தால் அரபு பின்ன தெரிஞ்சு இருந்தால் உங்களுக்கு அந்த உணர்வு வரும் ஒரு மிச்சமே ஒரு இறங்கி ஒரு நீ க ஒரு எனக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை நீ தான் எனக்கு எந்த விஷயங்களை செஞ்சு தரணும் என்ற அமைப்பில் கேட்கற எனது இறைவனே நீ எனக்கு இறக்கி வைக்கக்கூடிய எந்த அருளும் சரி அது எனக்கு அதன்பால் நான் தேவை உள்ளவனாக தான் இருக்கிறேன் என்ற தேவைகளை நீ நிவர்த்தி செஞ்சு தாண்ட அவர் சொல்கிற மாதிரி இருக்குது சோலே அப்போ எங்களோட தேவைகளை கேட்குற பின்னணியில் இந்த இந்த டைம்லேயும் இன்னும் ரெண்டு எங்களோட மனதில் கொள்ள வேண்டிய

குல்லும் ஃபி முபீன் அல்லா தலா சொல்கிறான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரியாக இருந்தாலும் சார் தா ஒரு கால்நடைக்கு தான் சொல்கிறது இப்போ எங்கே இந்த பின்னணியில் அது அதை ஒரு கொஞ்சம் அட்வான்ஸாக அதை நாங்கள் மொழிபெயர்க்கிறோம் இந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இருந்தாலும் சரி தான் கால்நடைன்னு வச்சுக்கொள்ளும் ஒரு ஊர் ஊர்வனமாக இருந்தாலும் சரி இல்லை அழகாக இருக்கோ அந்த அதுக்கு சாப்பாடு கொடுக்குறது அதுக்கு ரிஸ்க் அளிக்கிறது அல்லாண்ட மேலே பொறுப்பாக இருக்குது அது பொறுப்பு அது என்று அல்லதுலாம் சொல்கிறான் அப்போ அதே போன்று முஸ்தக்கராக அவள் முஸ்தவுதாக அந்த உயிரி அந்த உசுர் எங்கே வாழும் அதில் வாழ்வு காலத்தில் எங்கே இருக்கும் எங்கே அது மரணிக்கும் என்றதையெல்லாம் கூட அல்ல அறிஞ்சு தான் இருக்கிறான் குல்லுன் ஃபி கித்தாபின் முபீன் இவைகளெல்லாம் அல்லாட்ட இருக்கிற அந்த பதிவேட்டில் மிக தெளிவாக பதியப்பட்டிருக்குது என்று அந்த வசனம் வருவது அதே போன்று இன்னொரு வசனத்தை சேர்த்து நான் சொல்லிடுறேன் சூரத்துல் ஹதீத் ஹதீத் என்றது ஐம்பத்தி ஏழாவது வசனம் சூரத்தில் இருபத் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூன்றாவது வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் அல்லது சொல்கிறான் முசிபத்தின் இல்லாஃபி கிதாபி மீன் அன் அபுராஹா அதாவது உங்களுக்கு உங்களை வந்து சேரக்கூடிய உங்களை பாதிக்கக்கூடிய உங்களையோ அல்லது பூமியிலையோ பூமியிலையோ வந்து சேரக்கூடிய எந்த ஒரு முசீபா எந்த ஒரு கஷ்டங்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி அது இல்ல ஃபி கித்தாபி மீன் காவலை அன்னபுராக அதனை ஏற்படுத்த முன்னால் எப்போதோ நாங்கள் எங்களோட வே எங்களோட பதிவசில் அதை பதிஞ்சு தான் வச்சுக்கிறோம் இது வெரி கம்ப்யூட்டரைஸ்ட் வெரி மச் ரெக்கார்டட் என்ன பிரச்சனை எந்த ஒரு துரதிர்ஷ்டம் எந்த ஒரு கஷ்டம் யாருக்கு நடக்கணும் அது பூமியில் மனுஷனுக்கோ அல்லது பூமியில் ஒரு பூகாமோ பிரச்சனையோ ஃப்ளட்டோ அல்லது இடத்தையோ அதுவோ எல்லாமே ஏற்கனவே எல்லாம் பதிஞ்சு எப்போ நடக்கணுமென்றெல்லாம் குறித்து தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் இன்னதாலி காலம் தான் ஏசி அவ்வாறு ஆரம்பத்திலேயே அதில் ஷெட்யூல் பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் மிக இலகுவான ஒரு விஷயம் ஏன் இந்த ஏற்பாட்டை இந்த அமைப்பு நடந்துக்குது என்றால் அலமாத்தக்கும் உங்களை விட்டு தவறி போகக்கூடிய எது பற்றியும் நீங்கள் கவலைப்படாமதுக்காக ஓலா தஃபிமா தாக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்க அல்லாஹு தாலா தரக்கூடிய எது எவ எவை குறித்து நீங்கள் அதாவது உங்களை மறந்து பெருமை அடிச்சு பெருமை அடிச்சிட அமைக்கிறதுக்கு வந்து இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிக்கிறான் நீங்கள் உங்களை விட்டு தவறி எதுவும் தவறி போகும்போது அதனால் நீங்கள் ஃபெடப்பாவி நீங்கள் பெரும் கவலைக்கு உள்ளாயிட அமைக்கிறதுக்கோ அல்லது அல்லாஹாலா உங்களுக்கு எதையும் தந்துட்டா அதை பற்றி நீங்கள் அல்ல அல்லாவை மறந்து பெருமைப்படுற அளவுக்கு போயிடாமிக்கிறதுக்கே இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிறான் அல்லாஹுல்லா யேபுக்குள்ள முக்தாலின் ஃபகூர் அல்லாஹூ பெருமைப்படக்கூடிய தற்பெருமை அடிக்கக்கூடிய യാ വരുമ്പറില്ല അപ്പോൾ ഇന്ന് വസനങ്ങളെ നെ നനപ്പെടുത്തേനാ അപ്പോൾ ഇന്ന് രണ്ട് വസനങ്ങളും അല്ല കിട്ടും പോന്ന മനോനിലരിക്കണം വസനങ്ങളെ എങ്ങനെ വഴികാട്ടത് എന്നാൽ എങ്ങനെ വന്നിക്കാ എല്ലാർക്ക് തരും അതെല്ലാം ഷെഡ്യൂൾ പണി വെച്ചക്കിത് அது எப்போ நீக்கப்படணும் எப்போ எவ்வாறான துவாக்கு பின்னால் எவ்வாறான ஒரு நல்ல அமலுக்கு பின்னால் எதுக்கு பின்னால் அது நீங்கும் என்றதெல்லாம் எல்லாருக்கு தெரியும் என்ற எல்லாம் அறிஞ்சு வச்சுக்கிறான அந்த கருத்தை நாங்கள் மைண்டில் வச்சு கொள்ள வேண்டியிருக்குது எல்லாம் ஓல சடன் நடக்குது அப்படியா இப்படியா எனக்கு தான் இதெல்லாம் நடக்குது மற்றவங்கெலாம் நல்லா இருக்கிறாங்க நான் மட்டுந்தான் இப்படி அப்படியான ஒரு திருதிப்பான அல்லது ஒரு ஒழுங்கில்லாத மனோநிலைக்கு ஒரு மூமின்னு வந்துட மாட்டான் அவனுக்கு நிதானம் இருக்கும் இப்போ இந்த ரெண்டாவது வசனம் சொல்லுது ஒரு ஒரு கவலை வந்துட்டாலும் ஓ வந்துட்டேன்னு சொல்லி அவன் அவரை தன்ன அழித்து கொள்ள போகிற அளவுக்கு வெஸ்ட்லாம் நாங்கள் பார்க்குறோம் தற்கொலை தாராளமாக நடக்குது அதுவும் இந்த விலைவாசி கூறுகிற தன் தங்களோட வீட்டிட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ள இல்லாமல் போகிற இந்த நிலையில் மனுஷர்கள் அந்த பலர் தற்கொலை செஞ்சு கொள்ள பார்க்குறாங்க முஸ்லீம்கள்ட்டையும் இந்த தற்கொலை டெம்ட் அதாவது மனோனில் இருக்குதாம் ஆய்வுகள் சொல்லுது ஆனால் அந்த ஃபைனல் இதுக்கு போகிறது இல்லையாம் அவங்க அதாவது அந்த அது பாவமே அல்ல நரகத்தில் போற்றுவானே என்ற அந்த அறிவின் காரணமாக அதை அதை கடைசி அந்த எக்ஷன் எடுக்க போகிறது இல்லையாம் அப்போ இப்படி ஒரு நல்ல மூமி நீ கேளா அது வாழ்க்கையில் கஷ்டம் கரைச்சல் இருக்கும் இது வந்து எனி டைம் நீங்கும் அல்லா அல்லாட அறிவோடு தான் இது நடக்குது இது அல்லாட்ட ஏற்கனவே குறித்து வைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் எனக்கு நடக்குதுண்டு அந்த ஒரு எண்ணம் வந்துடுறதுமே அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் ரஹ்மான் இறக்கம் உள்ளவன் அல்லாஹ் ரஹீம் மிகவும் கருணை உள்ளவன் அல்லாஹ் ரஸாக் அல்லாஹ் நல்லா கொடுக்குறவன் ரவுஃப் நிச்சயம் இறக்கமும் வாஞ்சியும் உள்ளவன் வதூத் அன்புள்ளவன் எண்டை அல்லாவை பற்றின அந்த புரிதலால் அல்ல எனக்கு என்னோட இறக்கம் இல்லாதவனாக நடந்து கொள்ள மாட்டான் அவன் இதை சரியான அறிவோடு தான் எனக்கு இந்த சோதனையை தந்திக்கிறான் இதனூடாக எனக்கு பெரும் நன்மைகளை இதுக்கு பின்னால் நன்மைகள் வர இருக்கிறதா இருக்கும் இதுக்கு பின்னால் அல்லாஹ் அல்ல என்ன புடன் போடுறான் இருக்கும் எந்த ஒரு நிதானமான பார்வையோடு அந்த பிரச்சனைகளை அவன் எதிர்கொள்வான் என்ற அந்த எண்ணத்தோடு அதுக்கு அந்த பின்னணியில் தான் நாங்கள் இவ்வாறாக அல்லாக்கிட்ட எல்லாம் என்னைக்கு எந்த பிரச்சனையில் வை என்ற அந்த உணர்வோட இந்த துவாவையும் நாங்கள் கேட்கக்கூடியவங்களாக அறிக்கையிலும் Uh, والسلام عليكم ورحمه الله وبركاته